கர்த்தர் கொடுத்ததாக வார்த்தை கொண்டு ஒரு பூச்சியே என்று சொல்லிதான். ஏசாயா 41 14 வசனம் அழகாய் சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறுமன் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் அன்பு தெய்வமுள்ளவர்களே, இன்றைக்கு என்னிடத்துல பணம் புகழ் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லிக்கொள்கிறதான மனிதன் தன்னை பெரியவனாய் காட்டிக்கொள்ளுகிறான். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு இன்றைக்கும் மனிதன் எப்படியாக இருக்கிறான் என்றால் ஒரு பூச்சியைப் போலத்தான் இருக்கிறான். என் அன்பு தெய்வமுள்ளவர்களே, ஆண்டவர் மனிதர்களோடு மாத்திரமல்ல மிருகங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார், படைப்புகளோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆனால் தேவன் பேசுகிறதான நேரத்தில் அவர் கட்டளைகளுக்கு அவரால் படைக்கப்பட்டது செவி கொடுக்கிறது. செவி கொடுக்காமல் இருக்கிற ஒரே ஒரு பிரியம் என்னவென்றால், 6 தன் கையினால் எடுத்து அவர் படைத்ததான இந்த கிரியை தான் ஆண்டவரோடு பேசாமல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே நீ சிறு கூட்டமாக இருந்தாலும் பயப்படாதே, உனக்கு துணை நிற்பது நண்ட சராசரங்களை படைத்து தன் கைப்பிடிக்குள்ளாய் வைத்திருக்கிற ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோபு எழுதுகிறதான புத்தகத்தில் வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. 25 யோபு 25:6 சொல்கிறது பாருங்க, புழுவா இருக்கிற மனுஷனும் பூச்சியா இருக்கிற மனுபுத்திரம் எம்மாத்திரம் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் யார் என்பதை நாம் அறிய வேண்டும், நாம் மண் என்பதை நினைவு கூற வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படி ஒரு மண் பாண்டம் இருக்கிறதோ கர்த்தர் நம்மை பனைந்து பறைந்து தமது கரத்தில் வைத்திருக்கிறார் என்றால் நான் என்னை நான் உடைத்து போடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவர் பாதத்தில் நான் காத்து கிடக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை நான் ஷிஃப்ட் போட்டு தேவனுடைய சமூகத்துக்கு அல்ல, கர்த்தரை நான் எப்பொழுதும் நான் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கணும். அவர் துதியை என் வாயிலை நான் சுமந்து கொண்டிருக்கிறவனாய் இருக்க வேண்டும். துதி எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, துதி எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ, அங்கே சாத்தான் வருகிற நேரத்தில் கர்த்தர் சேதனையை கொடுப்பார். எங்கே துதி இல்லாத வாழ்க்கை இருக்கிறதோ அங்கே பாதுகாவல்கள் இராது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோபேல் எழுதினதான தீர்க்க தரிசன புத்தகத்துல 1:3 இப்படியாக சொல்லுகிறது, இந்த செய்தியை ஆண்டவரே எங்களுக்காய் தொழுவத்தில் நீர் கொடுக்கிற செய்தியை எனக்கு மாத்திரமல்ல, எனக்கும் பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த செய்தியை பிள்ளைகளுக்கு நான் தெரிவிக்க வேண்டும்? ஆண்டவர் இன்னும் ஜீவிக்கிறார், அவர் அற்புதத்தை செய்கிறார், அவரனை நடத்தி கொண்டு வருகிறார், பொருள் இடங்களில் நிற்கிறார், அமர்ந்த கண்ணீர்களை நடத்தி கொண்டு போகிறார். என் பாத்திரத்தை நிரம்ப செய்தவர் உன் வாழ்வை நிரம்ப செய்ய வேண்டும் என்றார். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. முதிர் வயதில் அவனை விடாதிருப்பான். இன்றைக்கு பிள்ளைகளை நடத்த தவறுவோம் என்றால் ஒரு முதிர் வயது வருகிறதான நேரத்தில் அவர்களை நடத்தி கொண்டு போவார்கள். ஏனென்றால் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையில பிள்ளைகளை நாம் வளர்க்க தவறினோ, தேவனை காட்ட தவறினோ, வேதத்தை கொடுக்க தவறினோ, சுபத்தை சொல்லிக் கொடுக்க மறந்துவோனோ, தேவன் உன்னை மறக்கிறதான நேரத்தில் இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் அவர்கள் வெளியே விடப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இட வயதில் அவர்கள் இடத்துல நிலநிறுந்த நேரத்தில் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவனை கொடுக்காமல் போனார்கள், தெய்வ பயத்தை கொடுக்காமல் போனார்கள். தெய்வ பயம் இல்லாதபடியினாலே பெற்றோர்களை பராமரிக்கிற காரியத்தை பிள்ளைகள் மறந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீ என்னை மறந்தாய், நான் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள், இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். தெரிவிக்க வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். திருச்சபையிலிருந்து கேட்கப்படுகிற வார்த்தைகளை குடும்பம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் கற்றுக் கொள்கிறதை தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தலைமுறையாக இந்த தீபத்தை அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழிகளுக்கு நான் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தை படித்தமை காத்துக் கொள்கிறதனால் தானே இந்த வசனத்தை நான் கொடுக்காமல் இருப்பேன் என்றால் தலைமுறைகளுக்கான வெளிச்சங்கள் இருக்காது. அவர்கள் இருளின் பிள்ளைகளாய் இருளில் நடக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். நான் வெளிச்சத்துல தேவனுடைய
ஆபிரகாமுக்கு பிற்பாடு ஈசாக்கு, ஈசாக்குக்கு பிற்பாடு யாக்கோபு என்று சொல்லி தலைமுறை தலைமுறை தலைமுறையாக தாவீதுக்கு பின்பாக சாலமோன், சாலமோனின் தலைமுறைகளில் ஆண்டவர் வந்து பிறந்தது உண்மை என்றால் என் தலைமுறைகளே என் பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றுகிறவராய் இருப்பது இருக்கிறார் என்பது உண்மை. இன்றைக்கு இதை அறியாமல் இருப்போம் என்றால் பிள்ளைகளின் வாழ்க்கை என்கிறதான எதிர்கால படகு அசைவுபட்டு அது சேதமாகிறதா? அதை அவர்கள் சேதப்படுத்தவில்லை, பெற்றெடுத்திருக்கிற பெற்றோராகிய நாம் பிள்ளைகளின் படகை சேதப்படுத்துகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்த சொல்லுகிற வார்த்தைகளை தான் உள்ளவன் கேட்க கடவன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நான் கேட்கிற வார்த்தைகளை நான் என் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, அவர்களின் பிள்ளைகளுக்கு நான் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஒருவேளை கர்த்தருடைய வருகை பிந்து இல்லை என்றால் என் மரணம் முந்து இவைகளில் எது நடந்தாலும் ஆண்டவரே உமக்காய் ஒரு சந்ததியை நான் கீழே வைத்து வந்திருக்கிறேன், அவர்கள் உமக்கான காரியத்தை செய்வார்கள் என்கிற நிச்சயம் உனக்கு வருகிற வரைக்கும் நீ இழை படையாத படிக்கு உன் சந்ததிக்காய் கர்த்தரை நோக்கி செபிக்கிறவனாய் செபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, யோபே எழுதுனதான தீர்க்க தரிசன புத்தகத்துல நான்காம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஏன் இந்த செய்தியை நீ கொடுக்க வேண்டும் என்றால் பச்சை புழு விட்டதை வெட்டு கிழித்தின்றது. இன்றைக்கு நீ அவர்களுக்கு அறிவிக்காமல் போவாய் என்றால் பிரச்சனைகள் வருகிறதான நேரத்துல, பாடுகள் வருகிறதான நேரத்துல, அவர்களை இந்த உலகம் சூழ்ந்து கொடுக்கிறதான நேரத்துல அவர்கள் தேவனுடைய சன்னதிக்கு முன்பாக வரமாட்டாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீ விடுவாய் என்றால் அதை வெட்டு கிழித்தின்னும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இன்றைக்கு குடும்பத்தில் ஏன் சேமங்கள் இல்லை, வாழ்க்கையிலே ஏன் விருத்தி இல்லை, வேறு ஸ்தலத்திலே நான் எதிர்பார்க்கிறதான நன்மைகள் ஏன் கிடைக்கவில்லை என்றால் நான் அநேக காரியத்தை விட்டிருக்கிற, நான் விட்டபடியினாலே அந்த இடத்தை நிரப்ப என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருவன் வந்தான், அவன் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். பழைய பாப்பாகிய பிசாஸ் என்கிற நாமம் உள்ளவன், நீ எருசலேமில் இருக்க வேண்டிய நீ எரிகோவிற்கு போனபடியினாலே உன் வாழ்க்கையில அநேக காரியத்தை சமமாய் பார்த்து கொண்டிருக்கிறாய். காலையிலே தியானித்தோ எருசலேமின் அனுபவம் எப்படிப்பட்டது என்று சொல்லி எருசலேமில் இருக்க வேண்டிய தேவ பிள்ளை எரிகோவிற்கு மறுபடியுமாய் விட்டு வந்த பாவத்திற்கு நேராய் அவன் போவான் என்றால் அவன் கள்ள கையில் அகப்படுவான். அவன் கள்ள கையில் அகப்படுகிறதான நேரத்தில் அவனுக்கு உண்டான காரியத்தை அவன் அபகரித்துக் கொள்வான். ஆதியிலே ஏதே தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் விட்டதான காரியம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த தலைமுறை கள்ள கையிலே அகப்பட்டது, அது பழைய பாடு. புதிய பாட்டில் அந்த கள்ள கையில் அகப்பட்டதான காரியத்தை விடுவித்து கொடுக்கும்படியால் இந்த ஆண்டவர் உலகத்திற்கு வந்தார், ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை செலுத்தினார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நீயும் நானும் அவருடைய வாசஸ்தலத்திலே உட்கார்ந்திருக்கிறதுக்கான கிருபைகளை பெற்றிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் இருப்போம் என்றால் வரப்போகிற தண்டனைக்கு இப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, யார் வந்தாலும் வராமல் இருந்தாலும் ஆண்டவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், செய்திகள் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நான் காண்பிக்கிறவனாய் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, மனிதன் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறதான நேரத்தில் நான் நேரப்பட வந்து என் ஆராதனை 7 மணி என்றால் 6:59 நான் உள்ள இருக்கணும், என் மாலை ஆராதனை 6:30 என்றால் நான் 6:25 உள்ள இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் ஸ்தோத்திர பலிகளில் அவர் பிரியப்படுகிறவர். உன் ஸ்தோத்திரத்தை செலுத்த நீ வராமல் இருப்பாய் என்றால் உன் நேரங்கள் ஓட ஓட உன் ஆசீர்வாதத்தின் அளவுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வாரம் ஒரு ஒளியக்காரனின் இருதயத்திற்குள்ள
கட்டளை வருகிற நேரத்தில் அவன் உடைக்கப்படுகிறான். அவன் உடைக்கப்படுகிறதான நேரத்திலே கர்த்தரால் அனுப்பப்படுகிற வார்த்தைகள் சபைக்குள்ளாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேதம் அங்கே சொல்லுகிறது, 13 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல. கள்ளன் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டா வேற வஸ்திரத்தை வாங்கிடலாம், ஆனால் சத்துரு உன் ரட்சிப்பை என்கிறதான வஸ்திரத்தை உரிந்து கொள்ளுமான் என்றால் இந்த ரட்சிப்பை எங்கே தேடினாலும் உனக்கு கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீ திரும்பாமல் இருப்பாய் என்றால் மறுபடியும் உனக்கு திரும்புவதற்கு ஆண்டவர் தருணத்தை தருவாரா என்பது எனக்கு தெரியாத தேவன் ஒருவரே அறிவார். கர்த்தர் உனக்கு தருணங்களை, உனக்கு காலங்களை தந்திருக்கிறார் என்றால் இது ரட்சணியமான இந்த நாளில் இந்த நேரத்தில் ஆண்டவரோடு ஒரு பிரதிஜை பண்ணு. எனக்கா நீர் கொடுத்த நேரங்கள் உண்டு, என் சமய நேரங்களை ஆண்டவரே நான் திருடி வைத்துக் கொள்ள மாட்டேன். அந்த நேரத்திற்கு முன்பாய் நான் வந்து என் ஆசீர்வாதத்தை முந்தி நான் பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லுகிற அனுபவத்திற்கு தேவனின் திருச்சபை மாறும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, அநேக ஆசீர்வாத வார்த்தைகள் தேவையில்லை. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது உன் குடும்பத்திற்கான, உன் தேவைக்கான, உன் எதிர்காலத்திற்கான கட்டளைகளை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது அந்த 13 வார்த்தை, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு உன் அழிவை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறார், ஆனால் வருகிற அழிவை குறித்து நாம் கவலையற்றிருக்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 14 வார்த்தை சொல்லுகிறது, ஒருவேளை நன்றாக கவனிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. ஏசப்பா மனம் மாறிடுவார்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் சொல்லல, எழுதி வைத்ததான வேதம் கற்றுக்கொடு. ஒருவேளை எப்போ அந்த ஒருவேளை வரும் தெரியுமா? உபவாசத்தோடு புலம்பலோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். இன்னைக்கு அழுகையோடு வரோமா? இல்லை. ஜெபிச்சுட்டு வரோமா? இல்லை. புலம்பிச்சு வரமா? இல்ல. கர்த்தர் நமக்கு நல்ல வாழ்க்கைகளை தந்திருக்கிறார். சந்தோஷத்தோடு வர வேண்டியதான தேவ பிள்ளைகள் தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறபடியினாலே, அளவு கடந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறபடியினாலே தேவ சமூகத்தை சன்னிதானங்களை உதாசீனப்படுத்துகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை அவர் திரும்பி இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்த்துட்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும், அன்றைக்கு பணக்கான சொன்னான், என் ஆத்மாவே உனக்காக நான் எல்லாத்தையும் சேகரித்து வச்சிருக்கிறேன். ஒரு குரலை உனக்கு பின்பாக சொன்னது, மதிகேடனே இந்த இரவுல ஒரு ஜீவன் உன்னை விட்டு ஈடுபட்டு போகும் என்றால் நீ சேகரித்தது யாருடையது ஆகும்? நான் சேகரித்ததை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் தெய்வத்தின் அருளனுக்கு வேண்டுமே, தெய்வத்தின் பலனுக்கு வேண்டுமே, தெய்வத்தின் அனுக்கிரகம் எனக்கு வேண்டுமே. இந்த அனுக்கிரகம் கர்த்தருடைய கரம் என்னோடு இல்லாவிட்டால் ஆசீர்வாதங்கள் இருப்பது போல போகும். யோபுடைய வாழ்க்கையில அவன் தூங்க போகும்போது எல்லாம் இருந்துச்சு. மறுநாள் காலையில ஒருவன் வந்து சொல்லுகிறான், எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஒருவன் வந்து சொல்லுகிறான், பிள்ளைகளின் மீது வீடு இடிந்து விழுந்தது என்று சொல்லி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு க்ஷண பொழுதுல உன்னை உயர்த்தவும் அவரால் கோரும். கண்ணிமைக்கிற பொழுதுல ஆசீர்வாதங்களை கெடுக்கவும் அவரால் முடியும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவர் கெடுக்க அல்ல உனக்கு கொடுக்க வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? மறுபடியும் சொல்கிறேன், என் ஆண்டவர் கெடுக்க அல்ல, வந்திருக்கிற திருச்சபைக்கு ஆசீர்வாதத்தின் வாக்கு திட்டங்களை கொடுக்க வந்திருக்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 14 வசனம் சொல்லுகிறது, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலி திருவருந்து தேவன் உனக்கு கொடுத்த அவர் சரீரம், அடுத்தது பானபலிகள் அவரது ரத்தம் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருவார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் போனாதான் திருச்சபை, நான் போனாதான் தேவனுடைய சமூகம், நான் போனாதான் திருவிருந்து. இல்ல, ஒருவேளை ஆண்டவர் உன்னை இங்கே வர அனுமதிக்காமல் இருப்பார் என்றால் நீ தலைகீழ நின்று குட்டிக்கரணம் போட்டாலும் தேவனுடைய சன்னதிக்கு வர முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அநேக தெய்வ பிள்ளைகளை சபையிலே ஆண்டவர் பலவீனத்திலே கொண்டு வருகிறார், காயப்பட்ட நேரத்திலே கொண்டு வருகிறார், உடைக்கப்பட்ட தருணங்களில் கொண்டு வருகிறார். ஏன் தெரியுமா?
அவர்கள் உண்மையான அன்போடு தெய்வத்தை சேவித்தபடியினாலே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, யோவேல் 1:9 ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது, போஜன பலியையும் பான பலியையும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயினேசப்பா. இதை எடுத்து போடுவது எவ்வளவு நேரம்? எந்த சபையிலே திருவிருந்து இல்லாமல் போகிறதோ, எந்த சபையிலே ஆசீர்வாதங்கள் குறைக்கப்படுகிறதோ தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சபைக்குள் இருக்கிற குடும்பங்களில் ஆசீர்வாத குறைவு ஏற்படும். காலையிலே தியானித்தோ, சுய வாகனத்திலே ஏற்றினா, சத்திரக்காரன் இடத்திலே கொண்டு வந்து சேர்த்தா, சத்திரக்காரன் என்பது ஊழியக்காரன், சத்திரம் என்பது சபை, கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தா, சேர்த்தவர் 2 காசுகளை ஊழியக்காரன் இடத்திலே கொடுத்தார். அதாவது வருகிற குடும்பத்தை பராமரிக்கும்படியான வசனங்களை அவர் தந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம நினைப்போம் இங்கே என்னை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வரும் என்றால் நான் வேற சர்ச்சைக்கு போயிருவேன், அங்கும் இந்த ஆண்டவர் தான் இருப்பார். வேண்டும் என்றால் சத்திரக்காரனுடைய மூஞ்சி மாறும், சுற்றி இருக்கிறதான சூழ்நிலைகள் மாறும், ஆனால் பேசுகிறது ஒருவர் தான். அவர் அங்கே உனக்காக பேச மாட்டார். ஏனென்றால் உனக்குரிய பொறுப்பை ஆண்டவர் ஊழியக்காரனிடத்திலே கொடுத்திருக்கிறார். உன் ஆசீர்வாதங்களை நீ அவனிடத்தில் கேட்டல்லவா தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் ஊழியக்காரர்களுடைய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். எந்த திருச்சபையிலாக ஊழியக்காரன் துக்கப்படுகிறானோ, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயம் என்று அவர் கணக்கு கேட்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த ஆலயத்தில் பலிபீடத்தில் நின்று ஊழியக்காரன் சந்தோஷத்தினால் நிறையப்படுகிறானோ, அந்த ஆலயத்திற்குள்ளாய் வருகிற சனங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த பலிபீடத்தில் நிற்கிற நேரங்களே நான் துக்கத்தோடு அல்ல, தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு யார் வந்தாலும் வராவிட்டால் எனக்குள்ளாய் ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த சந்தோஷம் பழுந்தோடுகிற சந்தோஷமா என் திருச்சபைக்குள்ளே வரும் காலங்களிலே கர்த்தர் நிச்சயம் செய்து முடிப்பான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோனா எழுதுனான புத்தகத்திற்கு நேராக கவனத்தை செலுத்துவோம். கர்த்தர் அங்கே இருந்து சில காரியங்களை நமக்கு கற்றுத் தருவாராக. யோனா 1:6 2 வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து. இன்றைக்கு எழும்புறது தான் எல்லாருக்கும் கஷ்டம், போறது அடுத்த கஷ்டம், கிளம்புறது அதை விட கஷ்டம். என் அன்பு தேவ பிள்ளையே, இங்கே ஒரு மனிதனுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவன் நினைக்கிறான் பெரிய தீர்க்கதரிசி, இயேசுப்பா சொன்னா கேட்கணுமா? வேதம் சொல்லுகிறது, மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்றைக்கு அப்பா பிதாவே என்று சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டாயோ, அன்றைக்கு உனக்கும் உலகத்திற்கும் ஒரு வேறுபாடை கர்த்தர் கொடுத்தா. உனக்கான வேலை என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ராஜ்யத்தை கட்ட வேண்டியது, பாவத்திற்கு விரோதமாய் பேச வேண்டியது. பாவத்திற்கு விரோதமாய் பேச வேண்டிய நீ பாவத்தோடு இசைந்திருக்க கூடாது, அதில் இசைத்து கொண்டிருக்க கூடாது. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அக்கிரமம் என்றால் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் யாரையோ கொலை பண்ணிட்டு நான் சர்ச்சைக்கு வந்தேன் இல்ல, நான் திருடிட்டு சர்ச்சைக்கு வந்தேன் இல்ல, நான் என் பிள்ளைகளை நான் சபைக்கு தேவ சமூகத்திற்கு கொண்டு வராமல் இருந்தால் அக்கிரமம், நான் தேவனுடைய சன்னிதானத்துக்கு வராமல் இருந்தால் தேவனுடைய பார்வையில அக்கிரமம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு நினைவே பட்டணத்தாரின் அக்கிரமம் தேவ சமூகத்திற்கு வந்தது. கர்த்தர் யோனாவை அனுப்ப சித்தமாக இருந்தார். ஆண்டவரே, நினைவே பட்டணத்தை போல என் குடும்பத்தின் அக்கிரமம் உன் சமூகத்திற்கு வந்துவிடக் கூடாது இயேசுப்பா. அநேக நேரத்தில் எரேமியாவை சொல்லுகிறார், நான் ஏற்கனவே என் தீர்க்க தரிசிகளாகிய ஊழியக்காரர்களை உன்னிடத்தில் அனுப்பிக்கொண்டே இருந்தேன். இயேசுப்பாவுடைய மாறை எப்படி இருக்கு பாருங்க, ஊழியக்காரன் தேடி வருகிறான், உன் வீட்டிற்கு வருகிறான் என்றால் அவனிடத்தில் உனக்கான, உன் குடும்பத்திற்கான, உன் எதிர்காலத்திற்கான ஒரு செய்தி உண்டு. ஊழியக்காரன் வரலன்னா நீ தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரே என் ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வரலன்னா எங்கோ ஒரு தவறு இருக்குது, ஊழியக்காரங்கிட்ட கேட்கணும், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். அவர்கள் வரவில்லை என்றால் கர்த்தர் அவர்களை நியாயம் விசாரிப்பார். அவர்கள் வருகிறார்கள், நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னை கர்த்தர் நியாயம் கேட்பார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, அவன் கேட்கல, அந்த 1:2 தியானிக்கல, 2 அதிகாரத்துல அவன் தெய்வத்தின்
பூஜையோடு மாத்திரமல்ல, தேவன் நீனிடத்திலும் பேசினார், மனிதனிடத்திலும் பேசினார். மனிதன் கேட்கவில்லை, மனிதன் கேட்காதபடியினாலே ஆண்டவர் இயற்கையோடு பேசினார். காற்று வந்தது, காற்று வந்து யோனாவின் படகுக்குள்ளாய் கொந்தளிப்பு வந்தது. யோனாவின் படகிலே கொந்தளிப்பு வந்தவுடனே யோனாவை உள்ளே போடுவதற்கு முன்பால் ஆண்டவர் மீனிடத்திலே பேசினார். மீன் கீழ்ப்படிந்தது, காற்று கீழ்ப்படிந்தது, ஆனால் தெய்வத்தின் சத்தத்தை கேட்க வேண்டிய யோனா கீழ்ப்படியவில்லை. இன்றைக்கு படைப்புகள் தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே பணிய வேண்டிய மனிதன் ஆண்டவருக்கு முன்பாய் துணிகரமாய் நிற்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மீ கர்த்தரின் வார்த்தையின்படியால் யோனாவை விளங்கினது, அவனை சாப்பிடல, உள்ளே கொண்டு போய் வைத்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, விசாலமாக இருக்கிற நேரத்தில் நீ தேவனை ஆராதிக்காதபடியினாலே, செழிக்காதபடியினாலே இன்றைக்கு மீனி வயிற்றுக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மீனி வயிறு எப்படி இருக்கும் தெரியுமா? நாற்றம் எடுக்கும். இன்றைக்கு வாழ்க்கை நாற்றம் எடுக்கிறது என்றால் நான் தேவ பிரசன்னத்தில் இல்லை, தேவ சமூகத்தில் இல்லை. மீனின் வயிற்றுக்குள் அல்லவா இருக்கணும். ஆனால் இன்றைக்கு நான் மீனின் வயிற்றில் இருக்கிறேன் என்றால் ஆண்டவர் சிலருக்கு மீனின் வயிற்றை அறைகளாய் ஸ்தாபிப்பார், சிலருக்கு சிங்க கெபிகளை அறைகளாய் ஸ்தாபிப்பார். ஏன் தெரியுமா? தெய்வத்தின் திருச்சபை என்கிறதான அறைக்குள் நான் வராதபடியினாலே கர்த்தர் என்னை மறந்தார். அவர் மறந்தபடியினாலே இன்றைக்கு நான் அவரால் படைக்கப்பட்ட காரியங்களுக்குள்ள அச்சுக்கு ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறேன். அவர் முகம் எனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் மறுபடியும் யோனாவிற்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். 3:2 சொல்ல அதே வார்த்தை தான், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும். முதலாவது சொன்னா நீ போய் பிரசங்கி, இரண்டாவது வார்த்தை வருகிறது நான் சொல்லித்தரத அப்படியே சொல்லு. இன்றைக்கு இந்த ஆராதனையில கர்த்தர் உனக்கு சொல்லி தருகிற வார்த்தைகளை உன் குடும்பத்தோடு, உன் பிள்ளைகளோடு, உன் எதிர்காலத்தோடு நீ பேசுவது அவசியம். பேசாமல் இருப்பாய் என்றால் ஆண்டவர் நிச்சயம் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். வேதம் சொல்லுகிறது நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையே, அதை அண்டர்லைன் பண்ணு. வார்த்தை என்பது ஆண்டவர், வார்த்தையை கொண்டு உலகத்தை சிருஷ்டித்தவர், வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் ஸ்தாபித்தவர். இன்றைக்கு உனக்கு வார்த்தையாய் இறங்கி வருகிறார். வேதம் சொல்லுகிறது அதற்கு விரோதமாய் பிரசங்கி, தேவனுடைய சமூகத்திற்கு விரோதமாய் எவைகள் இருக்கும் என்றாலும் அவைகள் எனக்கு விரோதிகள் தான். நன்கு தெய்வ பிள்ளையே, 3 சொல்லுகிறது ஓடினதான யோனா மீனின் அனுபவத்தை பார்த்தான், மீனின் வயிற்றை பார்த்தான், அதற்குள்ளாக இருக்கிற காரியங்களை பார்த்த பிற்பாடு ஆண்டவரே மீனுடைய வயிறே இப்படி இருக்குன்னா நீங்க சிங்கத்துடைய வாயில என்ன கொடுத்துட்டீங்கன்னா மீனை போலாது எனக்கு இறக்கம் காட்டாத, அது எனக்கு ஒன்று போன. அவனுக்கு தெரியும் அவன் என்ன பண்ணுகிறான், எழுந்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அடிக்கடி ஒரு ஊழியக்காரன் என்ன சொல்லுவான் தெரியுமா, கர்த்தருடைய கோபாக்கினை வருவதற்கு முன்பாக ஆண்டவருக்கு நான் செல்வியை சாய்க்கணும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தையின்படியே. இசபோடைய வார்த்தை என்ன தெரியுமா, 7 கர்த்தருடைய நாளில் உனக்கு இஷ்டமானதை நீ செய்யக்கூடாது, உன் சொந்த பேச்சை பேசக்கூடாது, உன் வேலைகளை நீ செய்ய ஓடக்கூடாது, கர்த்தருடைய நாளை மகிமையான நாளாக எண்ணுவாய் என்றால் கர்த்தர் உன் மேல் பிரியப்படுவார். அவர் பிரியப்படவில்லை என்றால் அவர் நேரத்தை நான் அசட்டை பண்ணுகிற. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அதே அதிகாரத்துல 4 சொல்லுகிறது பாருங்க, யோனா நகரத்தில் பிரவேசித்து. இன்றைக்கு கர்த்தர் இருதயத்தின் கதவுகளை தட்டி வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால் எங்கே நீ போக வேண்டுமோ. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என் திருச்சபை ஒவ்வொரு ஆராதனைகளும் நிரம்பி இருக்க வேண்டும் என்றால் நான் ஒரு யோனாவாய் மாறினோம். ஆனா நான் தான் என்னை பார்க்க வரவங்களுக்கு இயேசுவாக சொல்ல மாட்டேன், என் நண்பர்களுக்கு சொல்ல மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்ல மாட்டேன், அவங்க என்ன என்ன நினைப்பாங்க. ஒரு காரியம் தெரியுமா, இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகள் அநேக தேவ பிள்ளைகள் மாலை ஆராதனைக்கு போவதே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உன்னை பார்க்க எத்தனை தெய்வச்சனம் வருகிறார்கள், எத்தனை பேரை ஒரு வாரத்திலே பார்க்கிறார், எத்தனை பேருக்கு தெய்வத்தை கொடுக்கிறார் சொல்லி பாரு. மற்ற சபைகள் போகிறவர்கள் திருச்சபைக்கு வேண்டாம். என்னன்னு தெய்வ பிள்ளை, வீடுகளிலே சும்மா இருப்பீர்கள் என்றால் சொல்லுங்க,
சபைக்கு வந்து பாருங்க, கர்த்தர் அங்கே இடைப்படுகிறார் என்று. என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணலாம், நம்ம ஒரு நிமிஷம் பிரயாணம் பண்ண முடியல, தேவ சமூகத்துக்கு வர முடியல. ஆண்டவரே வெயில் சுட்டரிக்குது ஆண்டவரே, ஆண்டவரே பெட்ரோலுக்கு பணம் இல்லை ஆண்டவரே, அநேக காரணங்கள். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இரண்டாம் விசு தேவ வார்த்தை யோனாவின் இடத்துல வந்த பொழுது அவன் வாகனத்திற்காக வெயிட் பண்ணல, நடக்க தொடங்கிட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் சனிக்கிழமையிலே ஓய்வு நாளிலே ஓய்ந்திருக்கிறவரை பார்க்க வந்த பிற்பாடு முதலாம் நாளிலே கர்த்தரை சந்திக்க வருவதற்கு எனக்கு எவைகள் தடைகளா இருந்தாலும் என் கால்கள் எனக்கு தடைகள் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரதான உறுப்பு என்ன தெரியுமா? முழங்கால்கள். இந்த தள்ளாடாத முழங்கால்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்றால் அந்த மனிதனை கர்த்தர் மலை உச்சிக்கு கொண்டு போவார். மோசேயை மலைக்கு கொண்டு போனார், யோசுவாவை சீனாய் மலைக்கு வர சொன்னார், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை வர சொல்லல. ஏன் தெரியுமா? தேவனை குறித்த பக்தி வைராக்கியங்கள் எந்த பாதங்களுக்கு இருக்கிறதோ அவைகளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தலங்களிலே நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, இன்னும் நான் உயர்ந்த ஸ்தலத்தை பார்க்கவில்லை என்றால் நான் சூழ்நிலைகளை பார்க்கிறேன், உறவுகளை பார்க்கிறேன், மற்ற காரியங்களை பார்க்கிறேன், தெய்வத்தின் முகத்தை நான் பார்க்கவில்லை. என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 40 என்பது வேதத்திலே மிகவும் மகிமையுள்ளது. 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறி நான் தைரியம் தான் சொல்றதுக்கு ஏசப்பாவை ஏத்துக்கலனா பரலோகம் போக முடியாது. ஏசப்பா சொந்த ரட்சகரா வரலன்னா பரலோகத்துல அவனுக்கு இடம் இல்லை சொல்ல முடியுமா? ஐயோ, பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட பேச மாட்டான், என் சொந்தக்காரன் என்கிட்ட பேச மாட்டான். பேசாவிட்டால் பேசாமல் இருக்கட்டும், ஏசப்பா பேசாமல் போவார் என்றார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, பரலோக வாசியாய் நான் மாற முடியாதே, நான் பாதாள வாசியாகி விடுவேனே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு என் பங்கு யாரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபை தீர்மானிக்கட்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 10வது வசனத்துல ஆண்டவர் ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அன்றைக்கு இனிமே பட்டணத்தால் மாத்திரமல்ல, சமீபத்திலிருந்து தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிறதான என் அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இன்றைக்கு உன் பாதங்கள் இந்த மலைக்குள்ள ஏறி வந்தபடியினாலே உனக்கு விரோதமாய் சத்துரு எத்தனை விதமான களைகளை விதைத்திருந்தாலும் அந்த களைகள் முளைத்தெடுப்பாத படிக்கு என் ஆண்டவர் உனக்கு யுத்தம் செய்ய வந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என் செய்கைகள் எப்படி இருக்கிறது, என் பாதங்கள் எங்கே இருக்கிறது, நான் எங்கே இருக்கிறேன் என்று வெறும் வலையில் அலசி கொண்டிருப்பதை காட்டுவோம். என் இருதயத்திற்குள்ளால் நான் யோசித்துக் கொண்டிருப்பேன் என்றால் என் ஆண்டவர் வருகிற காலங்களிலே ஒரு படகை வெறும் மீன்களால் நிரப்புவார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, யோனா 4 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்த்திலும் சாகிறது நலமாயிருக்கும். ஏன் இந்த வார்த்தை யோனா சொன்ன தெரியுமா? ஏசப்பா சொன்னாரு, நான் சமூகத்தை விட்டு விலகி போனேன், மீன் என்னை விளங்கினது, மறுபடியும் ஆண்டவர் பேசினார், நான் கீழ்ப்படிந்தேன், உள்ளே வந்தேன், ஆனால் நினிவே கவிழ்க்கப்படவில்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைய, மனிதன் எண்ணம் எதிரே இருக்கிறோம், அழிக்கப்படணும், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறணும். ஆனா ஏசப்பாவோட எண்ணம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் பரலோகத்தை பார்க்கணும், என் பிள்ளைகள் உன்னதரை பார்க்க வேண்டும் என்று யோனா ஆண்டவர் இடத்துல சொல்றான். இன்னும் நினைவே அறியல, நீங்க தான் சொன்னீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 4 வசனத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு என்னென்ன காரியங்கள் உனக்கு எரிச்சலை கொண்டு வருகிறது? எரிச்சல் என்பது மௌன யுத்தம், வெளியே தெரியாது, கேன்சரை போல அரிப்பிழவை போல அது உள்ளே பரவும், அது பரவி எரிச்சல் முதலாவது மூர்க்கத்தை கொண்டு வரும், மூர்க்கம் கோபத்தை பிறப்பிக்கும்,
பகுதி சொல்லுகிறது, நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். இதுதான் மனுஷன். எப்போயுமே அடிவான், எப்போயுமே கெட்டு போவான், இது மனிதன். ஆனால் தெய்வம் அப்படி அல்ல. நீ தவறு செய்த நேரத்திலும் இவன் எப்பொழுது திருந்துவான் என்று சொல்லி உனக்காக கண்ணுறங்காத படிக்க அவர் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த அழகான கண்கள் அழுக்கான என்ன பார்க்கிறது என்றால், நான் கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றிருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்தை பாருங்க, யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு. இயேசுப்பாவை தேடி வந்த உடனே வேலை கிடைச்சனும் கிடைச்சிருச்சு. கொடுத்த உடனே இயேசுப்பா கை நிறைய சம்பளம், சபைக்கு வந்த எனக்கு பொண்ணு கிடைச்சது, ஆண்டவரே சபைக்கு வந்த எனக்கு மாப்பிள கிடைச்சது, இல்ல அது ஆண்டவர்களை சோதிக்கும்படியே முளைக்க பண்ணினது. இத தெரியாம இந்த கிராமப்புறத்துல ஒரு கதை சொல்லுவாங்க, மொட்டை வால் குருவி, பிள்ளைங்க குருவியை பிடிச்சு வாலெல்லாம் உருவி விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு வால் விழுந்த உடனே என்ன பண்ணு தெரியுமா, மேலே ஏறி உங்களை ஆட்டி ஆட்டி காமிச்சிட்டு அதையும் பிடிங்க இருக்கு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளும் அப்படிதான். சில ஆசீர்வாதங்களை பார்த்த உடனே என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு கொம்புல 200 கொம்பு முளைக்குது. இது நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா, வாயிலே வார்த்தை வருவதற்கு முன்பால் ஆண்டவர் நேபுகாத்நேச்சாரை கீழே தள்ளினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை, பெருமையோடு இருக்கிறவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் அவனுக்காக ஒரு ஆமணக்கு செடியை கொடுக்கிறார். அப்பவாத அவனுக்கு தெரியணுமா, ஆண்டவர் எனக்கான ஒரு ஆசீர்வாதத்தை முளைக்கப்படுகிறார் என்றால் நான் அவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும். ஒரு வேலை கிடைச்ச உடனே, ஒரு மாச சம்பளம் வாங்கிச்ச உடனே, ஆண்டவரே 500 எனக்கு நீங்க 499 கொடுத்த உடனே போய் ஆண்டவர் வாரிஸ் மிஸ்பா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் அட்ரஸ் லொகேஷன் எல்லாத்தோட உனக்கு ஒரு நாள் தெளிவா விளக்கி கொடுப்பாரு. இதுதான் மிஸ்பா, நான் தான் ஆண்டவர், இவன் தான் ஊழியக்காரன், இவன் தான் கதறினான், இவன் தான் உனக்காய் கண்ணீர் வடித்தான் என்று அவர் லொகேஷனை போட்டு லாட்டிடியூட் லாங்கிட்யூடோட ஆண்டவர் கொடுப்பாங்க. அன்றைக்கு தெரிந்து கொள், பேசினது மனித சத்தம் அல்ல, தெய்வத்தின் குரல் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. முளைக்க கட்டளை விட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா, முதல்ல வேலை மாத்த போன ப்ரமோஷன் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஏனென்றால் ஒரு வசனத்திற்குள்ள ஆண்டவர் அநேக வருடங்களை மறைக்கிறவர். வேதம் சொல்லுகிறது அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டார். மீனோடு பேசுகிறார், ஆமணக்கு செடியோடு பேசுகிறார், உடனே அது வளர்ந்துருச்சு. ஆனா மனுஷன்கிட்ட 2000 ஆண்டுகளா பேசுறாரு, இன்னும் சத்தம் காதல ஏதல. அவர் சொன்ன உடனே எந்த இடத்துல எப்போ வளரணும், தேசமான வளர்ந்தது வளர்ந்தது, அது இஷ்ட பிரகாரம் கனியோ நிழலையோ கொடுக்கல. ஏசப்பா என்ன செய்ய சொன்னாங்களோ அதை அந்த ஆமணக்கு செடி செய்தது. இவற்றிலிருந்து பாடங்களை மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டுமே. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 7வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனம் சொல்லுது, மறுநாளிலோ ஓய்வு நாள்ல வரும்போது ஏசப்பா கிட்ட சந்தோஷம். மறுநாள் வருகிற நேரத்துல ஏசப்பா உண்மை தேடி வந்த, உண்மை நாடி வந்த, உண்மையே தஞ்சமிச்சு வந்த, ஏன் என் வாழ்க்கையிலே சோதனை, முதலாம் நாளிலே நான் சபைக்கு திருச்சபைக்கு நான் கிளம்புகிற நேரத்தில் என் வீட்டிற்குள்ள அக்கினி சூளை 7 மடங்கு எரிகிறது என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அக்கினி சூளைகளை வரவிட்டவர் அதற்குள்ள தானும் வருகிறார் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. 4ஆம் ஆளின் சாயலாய் உள்ளே விழுவதற்கு முன்பாய் ஆண்டவர் அங்கே வந்தார். உன் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வருவதற்கு முன்பாய் அந்த உபத்திரவத்திலிருந்து உன்னை காக்க சிறகுகளால் உன்னை மூடிக்கொள்ளுகிறவர் என்ன ஆண்டவர், விசுவாசிக்கிறீங்களா? வேதம் அங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்க, கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். ஆண்டவருக்கு ரொம்ப பெரியதெல்லாம் வேண்டாங்க, முன்னையே பூச்சியா பார்க்கிறவர் உன் ஆசீர்வாதத்திற்குள்ள ஒரு பூச்சியை வரவிடுவதற்கு எத்தனை நாளாகும். ஆமணத்தோடு பேசினவர் பூச்சியோடு பேசுறாங்க,
அவர் கட்டளை தான் கொடுத்தாரு. ஆனா உனக்கும் எனக்கும் பேசுகிறவராக இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, ஒரு பூச்சிக்கு அவர் கட்டளையிட்டா உடனே அது வேலை அது பார்க்குது. இந்த ஆமணக்கு செடி, ஐயோ அப்பா நேத்து தானே என்ன முளைக்க பண்ணீங்க, நேத்து தானே என்ன நீங்க வளர வச்சீங்க, இன்னைக்கே என்கிட்ட இருக்கிறது எல்லாம் கேட்கிறீங்க. தேவ சபையே, ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார் என்றால் உன் கரத்திலிருந்து வாங்கினோம், அதை உன் கரத்திற்கு கொடுக்கிறோம் என்று திருச்சபை சொல்ல வேண்டும். படைப்புகள் சொல்லுகிறது 153 மீன்களுக்கு அவர் கட்டளை கொடுக்க, வெறுமையான வலைக்குள்ளாய் தன் ஜீவனை அர்ப்பணித்தது. மீனுக்கு கட்டளை கொடுக்க அது அவனை விழுங்கினது, உயிரோடு காப்பாற்றி மறுபடியும் கர்த்தர் சொன்ன துறைமுகத்தில் சேர்த்தது. ஆண்டவர் பேசினார், ஆமணக்கு செடி முளைத்தது. ஆண்டவர் பூச்சியோட பேசுகிறார், அதோட வேலை என்ன தெரியுமா? வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அது அரிக்கும் பொழுது ஆமணக்கு தன்னை அர்ப்பணித்தது. ஆனால் அதற்கு கீழிருந்த யோனா தேவனுக்கு அர்ப்பணிக்கவில்லை. நன்கு தெய்வ பிள்ளையே, சோதனைகளை பார்க்கிறாயா? வேதனைகளை பார்க்கிறாயா? உடைந்து போனாயா? முன்னிலவை அல்ல, முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் சுவை உள்ளது. யோபுடைய வாழ்க்கையில முந்தின நிலைமை பார்க்கலாம், பிந்தின நிலைமை இரட்டத்தனையாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ரூத்தை குறித்து போவாஸ் சொல்லுகிற நேரத்தில் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. ஏசப்பா உன்னை பார்த்து சொல்லணும், இவன் எத்தனை சோதனை வச்சாலும் இவன் தாங்குவான், இனி இவனை நான் சோதிக்க மாட்டேன், இவனுக்கு ஒன்னே ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எதை செய்தாலும் சித்தம் இல்லாமல் அவர் செய்ய மாட்டார். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, அது ஆமணக்கு செடி அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் காய்ந்து போனதா? அதன் நிழலில் இவ்வளவு நாள் இழைப்பாரினாயா? உன் பொருளாதார காரியங்கள் உன்னிடத்தில் இல்லாமல் போனதா? உன் சரீர சுகம் இல்லாமல் போகிறதா? இசப்பட கேட்டு பிரசங்கிக்க வேண்டியனா? உமக்காய் பேச வேண்டியனா? உமக்காய் குடும்பத்தில் ஆட்டுக்குட்டிகளை சேர்க்க வேண்டியனா? சேர்க்காமல் இருக்கிறேனே. வேதம் சொல்லுகிறது, 8 சொல்லுகிறது, சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டா. இயற்கையோடு பேசுகிறார். எப்படி தெரியுமா? உஷ்ணமான காற்று இருந்த ஆசீர்வாதத்தை எடுத்த பிற்பாடு ஆண்டவரே நிழல் கொடுக்கிறதான மரம் என்னை விட்டு கடந்து போனது. இப்போ உஷ்ணமான காற்று வருது, அது தன் வேலையை செய்கிறது. குளிர்ந்த தென்றலை கொடுக்க வேண்டியதான இயற்கை ஆண்டவரை பார்த்து கட்டுப்பட்டு அது உஷ்ண காற்றை கொடுத்தது. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையிலே படுகிறதுனால நிறைய பேருக்கு வெயில் ஏறிச்சுன்னா மரம் கலந்துடும். என் நண்பு தெய்வ பிள்ளைகளே, அநேக தெய்வ பிள்ளைகளுக்கு மரம் கலந்து போய் தான் இன்னைக்கு வெளியே இருக்கிறார். என் நண்பு தெய்வ பிள்ளைகளே, வெயில் பட்டவுடனே அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அவன் சோர்ந்து போகிறான், தனக்குள்ளே சாவை விரும்பி. இவ்வளவு நாள் எங்க பணம் இருக்கு, புகழ் இருக்கு, படிப்பு இருக்கு, நான் கேட்டா எல்லாம் கிடைக்கும் என்று சொல்ல மனிதனே கர்த்தர் உன் வாயினால் ஒரு நாளில் சொல்ல வைப்பார், எந்த ஆசீர்வாதம் எனக்கு அரோசிகமா இருக்கிறது என்று. இதற்கு உன்னை ஆண்டவர் அழைக்கவில்லை. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோடு வேதனை இருக்கக்கூடாது. வேதனைகள் இருக்கக்கூடாது என்றால் ஆண்டவரே இயற்கையோடு பேசாதீங்க, பூச்சியோடு பேசாதீங்க, ஏன் கூட பேசுங்கப்பா, நான் வருகிறேன் என்று சொல்லி ஏசப்பாவுடைய சொர்க்கத்திலே ஏறி போனதான எலியாவை போல மோசேயைப் போல தேவ சன்னிதானத்திற்கு திருச்சபை வரும் என்றால் ஆண்டவர் அவர்கள் அவைகளோடு பேச மாட்டார். உன்னோடு பேசுவார், என்னோடு பேசுவார், சபையோடு பேசுவார், உன் தலைமுறைகளோடு கர்த்தர் பேசுவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாவினது நலமா இருக்கும். இந்த வார்த்தை என்னைக்கு உன் வாயில இருந்து வருதோ அன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கணும். ஈசப்பா நான் உங்ககிட்ட பேச மறந்துட்டபடியினால சாத்தான் எனக்குள்ளாய் பேச வைக்கிறான். யோகுடைய வாழ்க்கையில 1 வீட்டுல போய் வாசிங்க, ஏசப்பா கிட்ட போய் உத்தரவு கேட்கிறான், நீங்க எல்லாத்தையும் காப்பாத்தி வச்சிருக்கிறீங்க, அவன் வெல்த எடுத்துருங்க, அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, உங்களை தூஷிப்பான். 2 வந்து சொல்றான், வெல்த் இல்ல ஆண்டவரே, அவன் ஹெல்த எடுத்துருங்க, அவன் உங்களை தூஷிப்பான். வேதம் சொல்றது, யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை, அவன் உதடுகள் செய்யவில்லை, அவன் மனைவியின் உதடுகளால் செய்ய வேண்டும் என்று பிசாசு தோண்டினான். நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ?
தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யார் சொன்ன வார்த்தை தெரியுமா? சாத்தான் தேவனிடத்தில் சொன்னது, அவனிடத்தில் எடுத்து பார், அவன் உன்னை தூஷிக்காமல் இருந்தானோ. அதே வார்த்தை மனைவி மூலமாய் பேச வைக்கிறார். என் அன்பரிய பிள்ளைகளே, உன் சூழ்நிலைகளால் காயப்பட்டு போதும் என்று சொல்லி வந்திருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லு, பூச்சியை போலதான்ப்பா நான் இருக்கிறேன். நீங்க அது கிட்ட எல்லாம் பேசாதீங்க, மண்ணு கிட்ட பேசாதீங்க, கல்லு கிட்ட பேசாதீங்க, மரத்து கிட்ட பேசாதீங்க, மீனு கிட்ட பேசாதீங்க, ஐந்தறிவு பிராணி கிட்ட பேசாதீங்க. ஒரு அறிவை எனக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, உங்களோட நான் தொடர்பு கொள்ள ஏன் கூட பேசுங்கப்பா? உன் கூட ஆண்டவர் பேசணும்னா உன் தொடர்பு எப்பவுமே அவருக்காக ஓப்பனா இருக்கணும். நீ அவருக்கு டயல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவர் கதவை தட்டிக்கிட்டே இருக்கணும், அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கணும். சனி ஞாயிறு மாத்திரம் அல்ல, ஏழு நாட்களும் நான் தேவனோடு டயல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவரோடு நான் டச்சில் இருக்கணும். நன்றி தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒன்பதாம் வசனத்தின் இரண்டாம் பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ. மறுபடியும் கேட்கிறப்பா, நீ எரிச்சல் பட்டிய நல்லதா? ரெண்டாவது விசை கேட்கிற நேரத்திலும் அவன் சொல்லுகிறான், அதற்கு அவர், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லது. வாயினாலே வரத்தை வாங்கி கொள்ளுகிறான். அநேக நேரத்துல நம் வாயினாலே வார்த்தைகளை சத்துரு பேச வைத்து நமக்கு சாபத்தை கொண்டு வருகிறான். எச்சரிக்கையாய் தேவனுடைய தேவ சபை விழித்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, பத்தாவது வசனம் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியில் முளைத்ததும் ஒரு ராத்திரியில் அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதாபப்படுகிறாயே. அந்த ஒரு ராத்திரி என்ன ராத்திரி? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? என்னன்னு தெய்வ பிள்ளைகளே, ரூத் போவாசின் சமூகத்திற்கு வந்தால் அதை காலையில் தியானித்தோம், ஓய்வு நாளின் அனுபவம் என்று சொல்லி என் மீது போர்வையை விரியும் என்றால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் போர்வையை விரித்து பிடி. அப்போ தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் ஓய்வு நாளுக்கு வருகிற நேரத்தில் ஆண்டவரிடத்தில் இருக்கிறதான போர்வை என்மேல் ஆண்டவர் போர்த்துகிறார். அந்த ராத்திரியிலே அவர் என்னை சந்திக்க வந்து எனக்கான ஆசீர்வாதங்களை விரித்து பிடிக்க சொல்லுகிறார். விரித்து பிடிக்க சொல்லுகிறவர் அது ஆறு நாளுக்கான ஆசீர்வாதத்தை உள்ளே வைத்து போகிறார். வேதம் சொல்லுகிறது ஒரே ராத்திரியில, நம்ம தான் பகலதான் பார்ப்போம், வேதத்தை பார்ப்பா என்றால் ஆதிகாரம் ஒன்றாம் அதிகாரத்தில் வீட்டில் போய் பாருங்க. நம்ம தான் காலையில சாயங்காலம் சொல்லுவோம், ஏசப்பாவுடைய பாஷையில சாயங்காலமும் விடியற்காது. முதலாவது ஆண்டவர் பிரத்யோகமாய் சொல்லுவது மாலை. ராகு ஏன் இந்த இரவை குறித்து பேசுகிறார் என்றால், இந்த இரவு நேரத்தில் நம் கண்கள் அடைக்கப்படுகிற நேரத்தில் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் நமது ஆசீர்வாதங்களை தடை செய்ய அவைகள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும். அங்கே கட்டளைகள் இறங்கி வரும். நான் உறங்கிக் கொண்டிருக்கிற படியினாலே ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளாத படிக்கு என் ஆசீர்வாதங்கள் அவைகளால் தடுக்கப்படுகிறது. தானியேல் பத்தாம் அதிகாரத்திலே அழகாய் சொல்லுகிறது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது நான் இறங்கி வந்துட்டேன், ஆனால் பெர்சியாவின் அதிபதி என்னோடு போராட வந்தார், எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் தூதனை அனுப்பினார். உனக்கு தூதனை அல்ல, ஆண்டவரே இந்த ஆராதனையில் இறங்கி வந்திருக்கிறார். உன் பதில்களினி தாமதமாகாது, உன் காரியங்களினி தோல்வியடையாது. ஏனென்றால் உனக்காய் வந்தது தூதன் அல்ல, உனக்காய் வந்தவர் ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே இந்த வேலைக்காய் நான் பிரயாசப்படல, என் குடும்பத்துக்காய் நான் பிரயாசப்படல. கஷ்டங்கள் வருகிற நேரத்திற்கும் உங்க வயசை நீங்க நினைச்சு பாருங்க, இத்தனை வருஷம் உங்களை ஜீவனோடு சுமந்து கொண்டு வந்தவர் பரலோகத்திற்கு போகிற வரை அவர் நிச்சயம் சுமப்பார். பதினோராம் வசனம் சொல்லுகிறது, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 124,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் மிருகச்சீவர்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ. மனுஷனுக்காக மாத்திரம் அல்ல, மிருகச்சீவர்களுக்காக என் ஆண்டவர் பரிதாபம் கொள்ளுவார் என்றார். உனக்காய் எனக்காய் எத்தனை கரிசனை ஆண்டவர் படுவார்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, யோவேல் எழுதுனதான தீர்க்க தரிசன புத்தகம் 2:23 வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆண்டவரே ஆண்டவரே இந்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும்? ஏசப்பா இந்த மாசம் எனக்கு எப்படி இருக்கும்? கேட்கிற தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கான வார்த்தைகளை சொல்லுகிறேன். சியோன் குமாரரே, சியோன் என்பது சபை, சியோன் என்பது திருச்சபை, சியோன் என்பது தேவ சமூகம். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள்.
உலகத்திற்குள் அல்ல, உலகத்திலே உபத்திரவங்கள் தான் உண்டு, ஆனாலும் திடன்கொள்ளுங்கள், என் ஆண்டவர் ஜெயித்தார் என்றால் உன்னையும் ஜெயிக்க வைப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து. ஏசப்பா உங்களுக்கு இந்த நிமிஷத்துல நாளைக்கு என்னென்ன வேணுமோ அதை ஆண்டவர் உங்களுக்கு தந்துட்டாங்க. அவர் முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார். தாயின் கருவில் உருவாக முன்னே கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இது உனக்கா. இதுவரைக்கும் அறியாதபடியினாலே முன்மாறி இருந்தது, பின்மாறி இருந்தது. என் வாயினால் அதை கெடுத்து, என் கையினால் அதை கெடுத்து, என் கால்களால் அதை கெடுத்து, ஜபம் இல்லாதனால் அதை கெடுத்து, வேத வாசிப்பு இல்லாதனால் நான் அதை கெடுத்து போட்டேன். வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவனோ தன் கையினாலே இடிக்கிறார். நான் இடிக்கிறவனாய் அல்ல, இன்றைக்கு கட்டுகிறவனாய் கர்த்தர் என் கையிலே ஆளுகைகளை தந்தார். அடுத்த வசனம் 24 வசனம் சொல்லுகிறது, யோவேல் 2:24, 24 ஆண்டிற்கான தீர்க்க தரிசனம் இன்றைக்கு வந்திருக்கிற குடும்பத்திற்கு, கேட்கிறதான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான நிச்சயமான வார்த்தை. ஆண்டவரே, எல்லாம் இழந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாயே. ஆண்டவர் சொல்லுகிறார், களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நல்ல சாப்பாடு இருந்துச்சு, ஆனா கொஞ்ச நாளா என் வாழ்க்கையில குறைஞ்சு போயிருக்கு சொல்றியா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாரத்துல இருந்து அதை காட்டிலும் மேலான காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். வானத்தின் அப்பத்தை நீ புசிக்க போகிறாய். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ செய்வது ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை உன் மேல அவர் வருஷிக்க பண்ணுவார், உன் பிள்ளைகள் மேல் வருஷிக்க பண்ணுவார், உன் தொழில்களிலே வருஷிக்க பண்ணுவார், உன் கைகளின் பிரயாசங்களிலே வருஷிக்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசம் எண்ணெய் வழிந்தோடும். சத்துருக்களுக்கு மத்தியில தான் இந்த பந்தி, இந்த உலகத்துல தான் ஆண்டவர்களுக்கு பந்தியை வைப்பாங்க. யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்கள் கண்கள் பார்க்கத்தக்கதாய் உன்னை உயர்த்துவது மாத்திரமல்லாமல் உன்னை கொண்டு அவர்களை போஷிக்க வைப்பான். வேதம் சொல்லுகிறது, 25 வசனம் சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின. அப்ப இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில என் கதையில வந்த வில்லன் யார் ஆண்டவர? உறவுகள் வந்தது, சூழ்நிலைகள் வந்தது, அநேக காரியங்கள் வந்தது. நான் நினைச்சேன் இதெல்லாம் அவங்களா வந்தாங்க, தேவ சமூகத்துக்கு வராம அவர்களை நான் பிரியப்படுத்தினபடியினாலே ஏசப்பா அவர்களுக்குள்ளாய் அனுப்பினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தர்ஷீஷின் கப்பலுக்குள்ளாய் காற்றை என் ஆண்டவரால் வர முடியும் என்றார். இன்றைக்கு எந்த கப்பலை நாடி ஓடுகிறாயோ அதற்குள்ளாய் ஆண்டவர் எவைகளை வைத்தார் தெரியுமா? அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டு கிளைகள், பச்சை கிளைகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அழைப்பேன். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நேரத்திலே இதையெல்லாம் இழந்தாய் என்று சொல்லி ஆண்டவரே என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறாயோ, எதையெல்லாம் இழந்தாயோ என் ஆண்டவரின் கரம் அதை உனக்கு ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறது. உன் தொழில்களை கர்த்தர் மறுபடியும் உன் கரத்திலே கொடுக்கிறார், ஊழியத்தை கொடுக்கிறார், பிள்ளைகளின் வாழ்க்கையை கொடுக்கிறார், கையில் பிரயாசங்களை கொடுக்கிறார். நீ கேட்ட எல்லாவற்றையும் குறை வெல்லாமல் ஆண்டவர் தள்ளு கொண்டிருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, 26 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு இவ்வளவு நாளும் திருப்தி அடையல, ஆனா இந்த செகண்ட்ல இருந்து நான் சொல்றேன் ஆண்டவர் உன்னை திருப்திப்படுத்துவா. வேதம் சொல்லுது, நீங்கள் சம்பூர்ணமா சாப்பிட்டு ஏசப்பா என் பிள்ள பிரியாணி கேட்கிறான் வாங்கி கொடுக்க முடியல, என் பிள்ள ஃப்ரூட்ஸ் கேட்கிறான் வாங்கி தர முடியல, இவ்வளவு நான் கேட்டதை எல்லாம் நான் வாங்கி கொடுத்தான் ஆண்டவரே. இப்போ ஏசப்பா சொல்றாங்க, அவன் கேட்டதே வாங்கி கொடுப்ப, கேட்காததையும் கர்த்தர் வாங்கி கொடுக்க, உன் களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார், உன் ஆலைகளிலே திராட்சை ரசத்தை ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார், உன் வாழ்க்கையிலே, உன் வீட்டிலே, உன் கையின் பிரயாசத்திலே இனி குறைவை காண மாட்டான். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய இந்த துதி இருக்கணும். துதி இருக்கும் என்றால் கேட்டதையும் கொடுப்பார், கேளாததையும் கொடுப்பார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள். ஆண்டவரே, இனி எனக்கு வெட்கத்தை அல்ல, நீதியின் சூரியன் எனக்காய் உதிக்கப் போகிறேன், அவர் உதிப்பார் என்றால் என் வாழ்க்கை வசந்தமாய் ஆண்டவரே பத்திரமா
கர்த்தர் உங்களை கை கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை என்னவென்றால் யோவேல் 2 யோவேல் 2 21 வசனம் சொல்லுகிறது, தேசமே என் சபையே என் மகனே என் மகளே வந்திருக்கிறதான என் அன்பு தேவ பிள்ளைகளே எனக்கு பிரியமானவர்களே பயப்படாத, நீ பயத்தோடுதான் வந்த ஏசப்பா போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஆகிற என் ஊழியர்ல ரொம்ப தூரம் போகணும், என் குடும்பத்துல ரொம்ப தூரம் போகணும், என் தொழில்களில ரொம்ப தூரம் போகணும்ப்பா பயப்படாத ஏசப்பா சொல்றாங்க, மகிழ்ந்து கழிப்போரு எந்த சூழலில் இருந்தாலும் உன் முகத்துல தேவ பிரசன்னம் தெரியணும், உலகம் முகத்துல கவலையை பார்க்க கூடாது, நீ நினைக்கிற அவங்க கிட்ட போய் நான் சொல்லுன்னா எனக்கு ஆறுதல் தருவாங்கன்னு உன் பாரத்தை மனுஷன் இறக்கி வைக்க நினைக்கிற வாங்கிட்ட இருந்து வாங்கி நம்ம 1000 பேர் அதுக்கு கொரியல் அனுப்பி நல்ல தெய்வம் இசப்பாட்ட மாத்திரம் சொல்லிப்பாரு, அவர் கொரியல் அனுப்ப மாட்டார், உனக்கு தேவையான காரியங்களை உன் வாசல் படியில் கொண்டு வந்து அவர் சேர்ப்பார். வேதம் சொல்லுகிறது மகிழ்ந்து கழிப்போரு, கர்த்த கர்த்த சத்தமா எல்லாரும் சொல்லணும், கர்த்த என்ன காரியம், என்ன காரியம், பெரிய காரியம். அப்போ பெரிய காரியம் வேண்டும் என்றால் ஆண்டவர் இந்த சின்ன சின்னதுக்காக கவலைப்பட மாட்டேன், எதிர்காலம் உமக்கு தெரியும், உன் எதிர்காலத்தை கர்த்தர் வளமுள்ள ஆக்குவார், இந்த மாலை ஆராதனையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் தேவ பிள்ளைய சமீபத்தில் இதை கேட்க போகிறதான அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த நிமிடம் தொடங்கி கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் எல்லைகளை குறைத்து விட்டால் அந்த எல்லைக்குள் சத்துரு வர முடியாது, துஷ்டன் சங்கரிக்கப்பட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளையே கர்த்தர் உன்னை பாலாக்காம தலையாக்குவார், நீ கீழாக்காம மேலாவார், கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.